ஸோ அடுத்து நான் பார்க்கக்கூடியது ஃபைண்ட் த கொஸ்டின் நம்பர் ஃபைவு, 12th மேத்ஸ் பார்த்துருக்குறோம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் பெராபலா வித் வெர்டெக்ஸ் 0-1 அண்டு ஹேவிங் ஆக்சஸ் அலாங் ஒய் ஆக்சஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸு கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த வெர்டெக்ஸு ஆக்சஸ் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். யூ சி த ஃபிகர் 1, இதில் பார்த்தீங்கன்னா இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இதனுடைய வெர்டெக்ஸ் என்ன, ஆரிஜின் 0-0, இந்த ஒய் ஆக்சஸை டச் பண்ணிகிட்டே போகுது. அப்போ இதனுடைய ஆரிஜின் வந்து 0-0, இதனுடைய ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஏன்னா இந்த ரெண்டுக்கு இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர்றப்போ இது வந்து நம்ம ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வர்றோம். அதே மாதிரி இது இது வந்து ஓப்பன் ரைட் சைடு, இது வந்து ஓப்பன் லெஃப்ட் சைடு. இங்கே வந்து ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ் வந்து ஆக்சஸாக இருக்குது. இதனுடைய ஆரிஜின் என்ன, இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து 0-0. அதே மாதிரி இதுவும் ஒய் ஆக்சஸ் வந்து ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் ஆக்சஸ், தென் வெர்டெக்ஸ் இஸ் 0-0. ஸோ இந்த நாலு படம் நீங்கள் ஏற்கனவே நிறைய டைம் பார்த்தது தான். இப்போது இந்த இடத்துல வந்து வெர்டெக்ஸ் 0-1 இருக்கு இல்லையா, பட் இந்த சம்முக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இது சொல்கிறேன். இப்போ 0-1 அப்படின்னாவே ஷிஃப்டிங் த ஆரிஜின் அந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இது பாரு, இது வந்து ஒரிஜினலாக எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுட்டோம். அப்போ இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வரும், இதெல்லாம் 0-0 டச் பண்ணிட்டு போகிறப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த 0-0 பதிலாக ஆரிஜினை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா என்ன, இங்கே எக்ஸ் ஆக்சஸ்ஸு இங்கேருந்து தள்ளி இந்த பக்கம் வரும், ஒய் ஆக்சஸில் இங்கே மேலே போயிட்டு இந்த பக்கம் வருதுன்னு வை. இதை நம்ம சம் H, K அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ வந்து இந்த பாயிண்ட்டு டச் பண்ணி போகிற மாதிரி இந்த பராபோலா வந்து நம்ம வரைகிறோம். ஸோ இதுதான் ஷிஃப்டிங் த ஆரிஜின். இங்கே இருக்க வேண்டியது ஆக்சுவலாக நமக்கு வந்து சம் சப்போஸ் சம் 3, 2 வையன், இங்கேருந்து 3 டிஸ்டன்ஸும் இங்கேருந்து ஒரு 2 டிஸ்டன்ஸும் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை வெர்டெக்ஸாக வச்சுட்டு இப்படி பராபோலா வரைவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் வந்து பேரலலாக இருக்குது. எதுக்கு பேரலலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலலாக இருக்குது. இங்கேயும் சில வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. பேரலல்னு வர்றப்போ இந்த மாதிரி இப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலன்னா இப்படி தான் படம் வரும். இந்த கொஸ்டினில் பாரு, ஒய் ஆக்சஸுக்கு பேரலல் அப்படிங்கிறப்போ வீடியோ நம்பர் 80 கூட அதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம கொஸ்டின் படி கன்ஃபியூஸ் பண்ணுறணும். நம்ம கொஸ்டினில் வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது, 0-1. இங்கே பாரு இது 0-0, 0-1 கொஞ்சம் டவுனாக கீழே வருது. அப்போ 0-1 தான் நம்ம கொஸ்டின் படி வெர்டெக்ஸு. அப்போ உடனே நீ பராபோலாவை இப்படி போட்டுற. இங்கே ஃபேமிலி ஆஃப் பராபோலாங்கிறதுனால நிறைய பராபோலாவை இந்த மாதிரி நம்மளால் போக முடியும். எல்லாமே இந்த சேம் வெர்டெக்ஸ் வழியாக நமக்கு போகுது. இப்போ இதுவே நான் இது கொஸ்டின் தேவையில்லாத இன்னொன்று சொல்கிறேன். இங்கே பேரலல்னு வருது இல்லையா, என்ன மிஸ் பேரலல் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த ஒய் ஆக்சஸுக்கு பேரலலாக இன்னொரு லைன் போடுறோம். அப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து ஷிஃப்டிங் த ஆரிஜின் படி, ஷிஃப்டிங் த வெர்டெக்ஸ் படி நமக்கு வேறு இடத்துக்கு மாறிடுது. இப்போது சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் என்னவோ அதுதான் இந்த இடத்துல H, K அப்படின்னு வரும். அப்போ பேரபோலா வந்து இந்த இடத்துக்கு நமக்கு வருது. அப்போ இந்த இடத்துல ஆக்சஸ் என்ன, ஒய் ஆக்சஸுக்கு பேர். இது வந்து ஆக்சஸ் நத்திங் பட் ஒய் ஆக்சஸ் இட் செல்ஃப், அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். பட் இது வந்து ஒய் ஆக்சஸுக்கு பேரலலாக இருக்குது. சில கொஸ்டினில் பார்த்து பேரலல் டு ஒய் ஆக்சஸ்ன்னு இருக்குமா, அப்போ நீ ஒய் ஆக்சஸ்லேயே ட்ரா பண்ணக்கூடாது. ஒய் ஆக்சஸுக்கு பேரலலாக ஒரு லைனை போட்டு, அதாவது வெர்டெக்ஸ் படி, வெர்டெக்ஸ் எப்படி அமையுதோ அதைப்படி போட்டேன்னா பேரலல் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். இது இது பார்த்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ். ரொம்ப சொன்னாலும் உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஒய் ஆக்சஸ்க்கு பேரலல்னால் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன், எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலல்னால் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். வெர்டெக்ஸ் 0-0 மாறி சம் அதர் நம்பராக வந்து அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம கொஸ்டினுக்கு வா, ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா வித் சென்டர் அட் ஆரிஜின் அப்படின்னா x² = 4ay. ஏன்னா ஒய் ஆக்சஸ்ன்னு வந்ததுன்னா x² = 4ay வரும். அப்புறம் நம்ம கொஸ்டினில் 0-1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி மாறிடும். x-h, இது வெர்டெக்ஸ் H, Kன்னு இருந்தால் இந்த மாதிரி ஃபார்முலா. ஸோ x² = 4ay. ஹெச்சுக்கு கேக்கும் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்கு, 0-1 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே 0, இங்கே மைனஸு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, ஏற்கனவே ஒரு மைனஸு, ப்ளஸ் ஆயிரும். ஸோ x² = this one. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு,
டூ சைடில் வருமா, ஸோ 2x தென் 4a அப்படியே வச்சுக்க. இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்துட்டேன், அது எதுவும் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒய்யை நம்ம என்ன எழுதுறோம், டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஒன் வந்து ஜீரோன்னு ஆயிரும். இந்த டூவை காமனாக கேன்சல் பண்ணிக்க, இல்லாட்டி இந்த டேர்மோடு அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4a அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இது கூட நமக்கு வேண்டாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். இங்கே பாரு, 2x ஈக்குவல் டு 4a ப்ராக்கெட் டிஒய் பை டிஎக்ஸு. இப்போ நமக்கு 4a-ஓட வேல்யூ வேணும். ஸோ 4a மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியை கீழே கொண்டு வா. இதை கொண்டு வந்துட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே அங்கே முன்னாண்ட வச்சுருந்தோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4a ப்ராக்கெட் ஒய் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா. இந்த ஈக்குவேஷனை நான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல எடுத்து எழுதிட்டு அந்த 4a இருக்குல்ல, அந்த 4a-ஓட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே எக்ஸு காமனாக இருக்குது, அப்போ மீதி இது இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இதை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மாதிரி இந்த ஒய்டாஸ் இங்கே டிஃப்ரென்ஷியேட் எல்லாம் பண்ணுறேன், ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை தான் பண்ணுறேன், சாரி. அப்போ இந்த ஒய்டாஸை மேலே கொண்டு வரோம், எக்ஸ் ஒய்டாஸ் ஈக்குவல் டு 2, இந்த 2 உள்ளே கொண்டு போகும். ஸோ 2y + 2. அப்புறம் இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இஸ் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ திஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்.